ஓகே, இன்று நம்ம பார்க்க இருக்கிறது ஃபாரக்ஸ் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத சார்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சார்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ ஃபாரக்ஸ் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் பேட்டர்ன் என்னது? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்ஸ் 1, 2, 3 அப்படின்னு போயிட்டு ஒரு ஹையஸ்ட் இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு திரும்பவும் லோயர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறது தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். அதாவது நம்மளோட ஹெட் பார்த்தாலே தெரியும், முகத்தை பார்த்தாலே தெரியும், முகம் ரெண்டு பக்கமும் ஷோல்டர்ஸ் இருக்கும், அடுத்து பாடிஸ் இருக்கும். இந்த ஹெட் வந்து ஒரு சின்னதாக இருக்கும், அடுத்து ஷோல்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ஹைட்டு, பாடி ஹைட் வந்து ரொம்ப ஹையஸ்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் இந்த ஷோல்டர்ஸ் ஏரியாவில் ஆர்டர்ஸ் போட்டாச்சுன்னா பாடி ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஹெட்டோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுடைய கழுத்துக்கும் இடுப்புக்கும் தலையோட உச்சத்துக்கும் ரெண்டுக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து தலையோட உச்சம் நீளம் கம்மியாக இருக்கும், நம்மளோட கழுத்துலேருந்து பாடி இடுப்புக்கு நீளம் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதோட பார்த்தா என்னன்னா 1:2, அதாவது லாஸ் 1னா ப்ராஃபிட் 2 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட ஃபார்முலாஸ். ஓகே, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த உங்களுக்கு சார்ட் வந்து உங்களுக்கு காமிக்குது. இப்போ ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஷார்ட் வந்து இதில் இருக்குது. இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் இது சொல்லலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ரெசிஸ்டரில் வச்சுன்னா டாப் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், அதே இது பாட்டத்தில் வச்சுன்னா பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஏரியாஸ். ஸோ ரெண்டு விதமாகவும் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பார்க்கலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து டாப் பாட்டம் போச்சுனாலும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்னென்னு கொடுத்துருக்குறதுங்க அப்படியே நீங்கள் வந்து பிரேக் அவுட் பதிய பார்த்துக்குங்க. நம்ம ரியலாக மார்க்கெட்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு H4, H1 இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மாவது ஒரு லென்த்தி டவுன் வந்து உங்களுக்கு இருக்கணும். அந்த லென்த்தி டவுனுங்கிறது உங்களுக்கு வந்து லோயர் பாட்டம்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெண்டுக்குள்ள கேப் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 5000 points மேலே தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு 6000 points இல்லை 7000 points டிஃப்ரென்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் பாட்டத்துக்கும் இடையில இருக்கும்போது தான் நீங்கள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் டப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் H4ல இங்கே வந்து பார்க்க போனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மெட் உங்களுக்கு கிடையாது இல்லையா. ஸோ அப்போ இந்த சார்ட்ஸை வந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சார்ட்டில் வந்து அந்த நேம் ஆஃப் நம்ம யூஸ் நம்ம திங்க் பண்ணுற சிச்சுவேஷன் வந்து இருக்கலாம். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தாலும் இது வந்து லோயர்ஸில் தான் இருக்குது, இன்னும் ஹெட் மாதிரி ஒரு பொசிஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை, நல்ல ஒரு டவுன் நல்ல பெரிய டவுன் வந்துருக்குது. பட் இதுதான் ஓவர் டவுன் அப்படிங்கிறது ஒரு ஷோல்டர் அந்த ஒரு சிச்சுவேஷன் இதில் உங்களுக்கு தெரியல. ஏன்னா ஷோல்டர் சிச்சுவேஷன் தெரியணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு டவுன் எப்படி போயிருக்கும், என்ன ஒரு குயிக் டவுன் இந்த இடத்துல உருவாயிடும் இல்லையா. ஸோ பட் ஆனால் எதுவுமே அப்படி ஒன்றும் கிடைக்கல. ஸோ அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சட்டுன்னு ஒரு குயிக் உச்சத்தை கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகிறது தான் ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்மெட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அப்போது இந்த இடத்துலையா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுலேயும் அவ்வளோவா இல்லை. பட் ஆனால் இதில் ஒரு ஹெட் வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. பட் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெட்டு நம்ம சொல்கிற மாதிரி
இந்த ஷோல்டர் பாயிண்ட்ஸ் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து மீட் ஆகிருக்குது. இதுதான் ஸோ இந்த மாதிரி சேர்ச் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அப்போது இதை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற லைன்ஸ், இந்த நம்மளுக்கு வந்து எப்பவுமே ட்ராலிங்ஸ் அப் ட்ரெண்ட் லைன்ஸ் போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த அப் ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டிருக்கிறோம், உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்தோடு நின்று போச்சு, அதாவது இந்த ஷோல்டர் பாயிண்ட் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நிற்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த ஷோல்டர் தான் உங்களுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டு, ஒரு ரெசிஸ்டம், ஷோல்டர், ஓகே, லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் சொல்லிட்டு ரெண்டு ஷோல்டர் இருக்குது. ஷோல்டரில் இப்போ நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன்ஸ், இங்கே வந்து அப் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த கனெக்ட் பண்ணி வரையும் போது இந்த இடத்துல சடனாக ஒரு மூமெண்ட் ஹைஸ் போயிருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக இப்படியே போயிட்டு இருந்தது, ஒன் டூ த்ரீ, அதாவது ஒன் டூ த்ரீ நார்மலாக வந்தது, ஒரு ஹை போய் அடுத்த ஒரு ஹை, ஒரு ஹெட் அமைச்சிட்டு டக்குன்னு கீழே விழுந்தது, அடுத்து இந்த ஷோல்டரை மீட் பண்ணி வெளியே போகலை, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ஸ். அப்போது இந்த ஷோல்டர்லேருந்து திருப்பி கீழே விழுந்து இந்த பிரேக் அவுட்டை தாண்டும் போது இந்த பாடி ஷேப்ஸ் உங்களுக்கு வந்து, இந்த பாடி ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது அந்த பாடி ஷேப்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது, உங்களுக்கு நெக் ஆஃப் த பாயிண்ட், உங்களுக்கு ஆர்டர்ஸ் எங்கே வர்றீங்க, இங்கே வர்றீங்க. அப்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஆர்டர்ஸ் பிளேஸ்மெண்ட் இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அப்போது ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வரும். உங்களுக்கு டேக் ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ரைஸுங்கிறது எந்த இடத்துல வருது, இந்த இடங்க உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக இந்த இடம் வரையும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ்மெண்ட்ங்கிறது இந்த பிரேக் அவுட் லைன்ஸ், உங்களுக்கு இந்த பிரேக் அவுட் லைன்ஸ். அப்போது உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடைச்சா ஒன்று லாஸ் ஆனால் இங்கே ஒன் கிடைக்கும், இல்லை இங்கே கிடைச்சா டபுள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்கள் இந்த பாயிண்ட்ஸோட இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட ஃபார்முலாஸ். அப்போது உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த ப்ரீவியஸ் உங்களுக்கு கிடைக்காது, இந்த ஏரியாவை வச்சு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிடணும். அதாவது இந்த பிரேக் அவுட் வந்துக்கு பிறகு இங்கே நடந்தது வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது, பட் இங்கே நடக்கும் போதே இந்த மூமெண்ட், இந்த லோயர்லேருந்து இந்த மூமெண்ட் இந்த ஹைஸ் வர்றது, ப்ளஸ் இந்த ஒரு சடன் அப்பு, அடுத்து ஒரு அப்பு, ஒரு ஹெட் அமைக்கிறது, அடுத்து கீழே விழுந்து இந்த ஷோல்டரோட நின்றுறது, இந்த ஷோல்டர்ஸோட நின்றுறது. அப்போ இதுக்கு அடுத்து இங்கே கீழே போகுதுன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து என்ன ஆர்டர்ஸ் பண்ணணும், ஒரு செல் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் செல் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கும் போது, இந்த இடத்துல நீங்கள் செல் ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கும் போது சப்போஸ் கீழே போச்சுன்னா உங்களுக்கு இங்கே டேக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ டேக் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். அதே இது மார்க்கெட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா இந்த இடத்தோட நீங்கள் எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி உடச்சுன்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி கீழே போச்சுன்னா அதுக்கடுத்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த ரெசிஸ்டன்ட் ஏற்கனவே இருக்க ரெசிஸ்டண்டோட ஒரு 200 பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் இருந்தது 118.71, இது வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கூட்டியாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ 118.90 கிட்ட வரும். அப்போது இந்த 118.90 கிட்ட நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடும். இப்போ ப்ராஃபிட் கிடச்சுன்னா இந்த இடம் வரையும் உங்களுக்கு வந்து 117.00 அதுவரையும் நீட்டி போயிட்டே இருக்கலாம். அப்போது இந்த நீட்டி போகிறது அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக மூமெண்ட்டோட ஸ்ட்ராங்காக நின்று போனீங்கன்னா ஓகே. மார்க்கெட் இங்கே வரும்போது அடுத்து வந்து ட்ரையல் ஸ்டாப்ஸ் ஒன்று கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் பிளேஸ்மெண்ட் எந்த ஏரியா, இந்த ஏரியா தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். இது வந்து ஒரு பிரேக் அவுட் பிளேஸ்மெண்ட் சொல்றது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா சட்டனா வந்து இங்கே கீழே விழும். ஸோ இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டீங்க. அதே இது அப்படியே ரிட்டன் பாட்டத்தில் அமைஞ்சாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது எந்த சார்ட்ல இருக்குங்கிறது எப்பவும் நம்ம வந்து கண்டுக்க முடியாது, பட் ஆனால் நம்மளுக்கு எந்த சார்ட்ல அமையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் பிரிட்டன் பவுண்ட் அப்படிங்கிற இந்த கரன்சியில் கண்டிப்பாக அமையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா கண்டினியூஸ்
டவுன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு மூமெண்ட்ல சட்டன் சொல்லிட்டு ஒரு டவுன் வந்து அடிக்கும். இந்த டவுனை யூஸ் பண்ணி கிரேட் பிரிட் அண்ட் பவுண்ட்ல நீங்க ஒரு பை ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீயரா வந்து நீங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ஃபார்மாஸ். இந்த ஜென்ரல் ஃபார்மாஸ் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த ஜென்ரல் ஃபார்மாஸ்லையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கடைசியான கட்டங்களில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.